Hello friends, welcome to One Style Cooking. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்ன பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான டேஸ்டான ஒரு ஹெல்த் பெனிஃபிட் உள்ள ஒரு ஃபிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். தாய்ப்பால் கொடுக்குறவங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட் உள்ள ஃபிஷ்ஷுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மீன் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர சாப்பிட்லாம். ஏன்னா இதில் உள்ள முள்ளையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த மீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருக்கை மீன். அந்த திருக்கை மீனை பயன்படுத்தி ஆயில் கம்மியாக பயன்படுத்தி நம்ம வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். திருக்கை மீன் வறுவல் பண்ணுறதுக்கு மீனை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தோல் பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த மெல்லிசு தோலை மட்டும் வச்சுட்டு சில தோல் வந்து பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்கும், அதை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த திருக்கை மீன் பார்த்திங்கன்னா தாய்ப்பால் கொடுக்குற பெண்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மதர் ஃபீடிங்க்கு. இப்போ இதை வறுவல் நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள். அப்புறம் இந்த மீன் வறுவலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு டீஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். மிளகுத்தூள் வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு டீஸ்பூன் கிட்டேயே நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மீன் பார்த்திங்கன்னா எலும்பு ரொம்ப இருக்காது, அது மட்டும் இல்லாமல் இதோட எலும்பு நம்மளால் கடித்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். அதனால் சின்ன குழந்தைங்கள்லேருந்து யாருனாலும் இந்த மீனை சாப்பிட்லாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். இப்போ வறுத்தெடுக்கிறதுக்கு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்கணும்னு இல்லை. ஆயில் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருந்த மீனை சேர்த்துக்கோங்க. இதே மீனை வந்து நம்ம வந்து ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி கூட எடுக்கலாம், அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம மாற்றி போட்டுடலாம். இப்போ ஒரு சைடு நல்லா மாற்றி போட்டுடலாம். இந்த மாதிரி மாற்றி போட்டு எல்லா பக்கமே நல்லா ஈவனாக குக்கார மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மீன் நல்லா நம்மளுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ண மாதிரியே எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நம்மளோட திருக்கை மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.